நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஏசாயா 45:2. மிகவும் ஆபத்து நிறைந்த செங்குத்தான மலைமேல் ஏற விரும்பிய ரெண்டு ஜெர்மானியர்களை பற்றி எஃப்பி மேயர் தன்னுடைய புத்தகத்திலே எழுதியுள்ளார். அவர்கள் 3 வழிகாட்டிகளை சம்பளத்துக்கு அமர்த்தி கொண்டு மலையேற புறப்பட்டனர். அவர்கள் 5 பேரும் கயிறுகளால் தங்களை கட்டி கொண்டனர். முதலாவது வழிகாட்டி, 2வது ஒரு பயணி, 3வது ஒரு வழிகாட்டி, 4வது ஒரு பயணி, பின்பு முடிவில் 5வதாக ஒரு வழிகாட்டி என வரிசையாக தங்களை கயிர்களால் கட்டி கொண்டனர். கொஞ்ச தூரம் மலைமேல் ஏறியவுடன் கடைசியில் வந்தவரின் கால் தவறியது. ஆனால் மற்ற 4 பேருக்கும் பனிக்கட்டியில் கால் வைக்க நல்ல இடம் கிடைத்ததால் அவர்கள் 4 பேரும் உறுதியாக நின்று கொண்டனர். அவர்கள் 4வருடனும் அவர் இணைக்கப்பட்டிருந்ததால் சற்று நேரத்தில் கடைசி நபரும் கீழே விழாமல் நின்று கொண்டார். கடைசி மனிதனுக்கு முன்பு இருந்தவரின் கால் தவறியது. அவர் கீழே விழும்போது தனக்கு முன் இருந்த 2 பேரையும் கீழே இழுத்து போட்டு விட்டார். கால் வழுவாமல் உறுதியாய் நின்று கொண்டிருந்த ஒரே மனிதன் முதலாவது சென்ற வழிகாட்டி மட்டும்தான். எனவே முதலாவது வழிகாட்டியுடன் கயிறுகளால் இணைக்கப்பட்டிருந்த மற்ற 4 பேரும் எழுந்து தங்கள் கால்களை தரையில் உறுதிப்படுத்தி கொண்டனர். எஃப்பி மேயர் ஒரு ஆவிக்குரிய விளக்கத்தோடு அந்த சம்பவத்தை ஒப்புமைப்படுத்தி எழுதி அதை நிறைவு செய்தார். அவர், நான் கீழே கால் வழுக்கி விழுந்த 4வரில் ஒருவனைப் போலத்தான் இருக்கிறேன். ஆனால் நான் தேவனோடு உறுதியாக இணைக்கப்பட்டிருக்கிறதால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் உறுதியாக நிற்பதால் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற நானும் ஒருபோதும் அழிந்து போக மாட்டேன் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஜீவிப்பதால் தான் நாமும் ஒவ்வொரு நாளையும் தைரியமாக எதிர்கொள்ள முடிகிறது. இயேசு கிறிஸ்துவோடு நாமும் நிலைத்திருந்தால் நாம் ஒருபோதும் அழிந்து போவதில்லை. நம் கால்களை அவர் உறுதிப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் சீஷனாயிருந்த பேதுரு இயேசுவைப் போல தண்ணீர் மேல் நடக்க ஆசைப்பட்டார். சற்று தூரம் போன பின்பு கொந்தளிக்கும் காற்றையும் கடலையும் பார்த்தார். நீரில் மூழ்கத் தொடங்கினார். ஆனால் இயேசுவை நோக்கி கூப்பிட்டதால் மீண்டும் கடலின் மேல் நடந்து வந்து படவிலே ஏறிக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நாம் அமிழ்ந்து போக மாட்டோம், அழிந்தும் போக மாட்டோம். ஆம், அவர் நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். நாம் அவரோடு நம்மை இணைத்து கொண்டால் அவர் எப்போதும் நம்மோடு இருப்பார். God bless you. Have a blessed day.